கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். Dear beloved brothers and sisters in Christ, I greet you all and bless you all in the name of our Creator, Maker, Ever Unforgettable Lord Jesus Christ. இந்த நாளிலும் அன்பரின் சத்தம் நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திப்பதிலே அடிமை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். Once again, such a great joy and a privilege for me to visit you through this beloved voice program directly at your home. இந்த நிகழ்ச்சிகளை குறித்தும் ஏஞ்சல் டிவியை குறித்தும் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்களுக்கு அறிமுகம் செய்ய மறவாதிருங்கள். Please don't forget to introduce about this program and about Angel TV to your friends, families and relatives. அதன் நிமித்தம் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நீங்களும் சொல்கிறீர்கள். That even you are preaching the gospel of the kingdom of God. இப்பொழுது இந்த நாள் மங்கள வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். Even now let's go unto the blessed word of the day. வாசிக்கிற மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4 அதிகாரம் 2 வசனம் இப்படியாய் சொல்கிறது. Let's read the book of prophet Malachi chapter 4 verse 2. ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதின் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். But you who fear my name, the Son of Righteous shall arise with healing in his wings, and you shall go out and grow fat like a stall-fed calves. ஆண்டவருடைய நாமத்திற்கு பயந்து ஜீவிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஆரோக்கியமாக கொளுத்த கன்றுகளைப் போல வளருவார்கள் என்று இந்த வேதம் சொல்கிறது. Those children of God who are in the presence of the Lord, they shall grow fat like a stall-fed calves. சரீரத்திலே ஒரு வியாதி வருவதையோ ஒரு பலவீனம் வருவதையோ யாரும் விரும்ப மாட்டார்கள். No one is willing for any kind of sickness that comes to their body. நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கைக்காகத்தான் ஒவ்வொரு நாளும் நாம் பிரார்த்தனை செய்கிறோம். Every day we pray that we should have a life without any kind of sickness. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, My beloved children of God who are watching this program, உங்கள் சரீரத்திலே உங்களுக்கு தெரிந்து என்ன பிரச்சனைகள் இருக்கிறது? What kind of sickness do you have in your body that knowingly? உங்களுக்கு தெரியாம டவுட் படக்கூடிய விதத்தில் என்னென்ன வியாதிகள் இருக்கிறது? What kind of sickness are found in your body even without you realizing it? எந்த வெளிப்பாடும் இல்லாம, எந்த அவுட் சிம்டம்ஸும் இல்லாம பதிந்திருக்கிற வியாதிகள் என்னென்ன? What kind of sickness are hidden in you with no symptoms in your body? இவை எல்லாவற்றையும் இன்றைக்கு ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வருவோம். Now let's bring all of this before the eyes of the Lord. வீக்கா இருக்கிற உன்னுடைய சரீரத்தில் ஆண்டவருடைய பலனுக்காக இன்னைக்கு மன்றாட போகிறோம். Today we are going to pray in the presence of the Lord for a divine strength from the Lord on your body which is very weak. செலர் சொல்லிட்டு இருக்கீங்க, என்னால எழும்பி உட்கார கூட முடியல. Some of you have been saying I'm not even able to sit straight. செலர் சொல்றீங்க, என்னால ரெண்டு அடி கூட எடுத்து வச்சு நடக்க முடியல. Some of you are saying I'm not even able to put one foot forward. சிலர் நினைக்கிறீங்க, என்னால எதையுமே இப்ப முன்னாடி மாதிரி நல்லபடியா சிந்திக்க கூட முடியல. Some of you have been saying I'm not able to have a right thought process like before. சிலர் நினைக்கிறீங்க, முன்னாடி மாதிரி எனக்கு இருந்த அந்த கிரியேட்டிவிட்டி எல்லாம் அழிஞ்சிட்டு இருக்கிறத நான் பார்க்கறேன். And some of you have been thinking saying that all the creativity that I was holding is destroyed little by little. நான் சின்ன வயசுல இருக்கிறேன், இந்த சின்ன வயசுலயே எனக்கு இவ்வளவு பெரிய கொள்ளை நோயா? I'm so young, do I have to go through such kind of pestilence at such a young age? என்னுடைய வாழ்க்கை என்ன ஆரம்பிக்கலையே, அதுக்குள்ளால இவ்வளவு பெரிய ஒரு துன்பமா? I've not even started my life, do I have to go through such kind of pain even before that? உன் சரீரத்தில் நீ அனுபவிக்கிற ஏதோ ஒரு வியாதி நிமித்தம் இன்னைக்கு ரொம்ப மூலையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறாயா? Because of some kind of sickness that you're facing upon your body that you are been weeping a lot. ஆண்டவர் ரொம்ப மனதுருக்கம் உள்ள ஆண்டவர். God is a God of compassion. ஆண்டவரே, நல்ல தாங்க முடியல, எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஒரே ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா ஆண்டவர் வந்து உதவி செய்வார். If you can say just one word, Lord, I'm not able to bear this, please come and help me, the Lord will come down to help you.
2000 வருஷத்துக்கு முன்னால 38 வருஷமா ஒருத்தன் நம்பிக்கையோட பெதஸ்தா குளத்தண்டையில கிடந்தார். 2000 years ago with so much of hope and confidence a person was 38 years lying in the pool of Bethesda. அவனுக்கு வயது 38 இல்ல, அவனுடைய வியாதிக்கு வயது 38. He was not 38 year old but his sickness was 38 year old. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாளும் அவன் நம்பிக்கை இழக்கவில்லை. Not even one day he has lost his hope. ஒரு நாள் வரும், கண்டிப்பா இந்த பெதஸ்தா குளத்தண்டையில நான் முடவனா கிடக்கிறனா எழும்பி நடந்துதான் வீட்டுக்கு போவேன்றதுல உறுதியா இருந்தான். He had a hope that though I'm here for 38 years, one day will come, definitely I will wake out of this situation and go back walking back to my home. அந்த உறுதி உன்னிடத்தில் இருக்கிறதா? You have that confidence? அந்த உறுதி தான் விசுவாசத்திற்கு அடையாளம். Only that confidence is the sign of your faith. அநேக பிள்ளைகள் அந்த விசுவாசத்துல உறுதியா நிக்கிறதுக்கு பதிலாக, ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும், என்னை எடுத்துக்கொள்ளும் என்று கதறி கொண்டிருக்கிறீர்கள். Many of the children, instead of staying so strong in the presence of the Lord, you start crying, saying, Lord, please take me away. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, beloved children of God, இது உன்னுடைய அற்புதத்தின் நாள். This is the day of your miracle. அன்றைக்கு பெதஸ்தா குளத்தண்டையிலே அவனை தேடி போன இயேசு இன்றைக்கு உன்னை தேடி உன் வீட்டிற்கு வருகிறார். On that day, the Lord, one who went seeking at the pool of Bethesda for him, is coming seeking for you. சுகமாக வேண்டுமென்று விரும்புகிறாயான்னு கேட்ட ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்த்து, உனக்கு சுகம் வேணும்னு ஆசைப்படுறியா மகளேன்னு கேட்கிறார். Today the Lord is asking you, are you desiring to be set free from all your sickness? எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரேன்னு தலையை அசைக்கிறதைய நாவிலே பார்க்கிறேன். Able to see many of you are nodding your head saying yes Lord. சிலருக்கு ஆமாண்டவரேன்னு வாயை திறந்து சொல்லக்கூட சரீரத்திலே பலன் இல்லாமல் தலையை மட்டும் அசைக்கிறதை பார்க்கிறேன். Some of you are not even having a strength to say word saying yes Lord. Instead you are just nodding your head. சிலர் யோசிக்கிறீங்க, இந்த கொரோனா என் சரீரத்தில் வந்துச்சு, கொரோனா போயிடுச்சு, அதனால வந்த பாதிப்புகள் இன்னும் என்னுடைய சரீரத்தில இருந்து என்ன பாடா படுத்திட்டு இருக்கிறது. Some of you have been struggling so much, though COVID has come upon your body and left, still the after effect has been making you struggle a lot in your life. சில பிள்ளைங்க யோசிக்கிறீங்க, ஆண்டவரே என்னால நடக்க முடியல, என்னுடைய முழங்கால்கள் எல்லாம் தளர்ந்து போய்விட்டது, என்னுடைய ஜாயின் எல்லாம் ஜாமாய் போய் செயல்படாமல் இருக்கிறது என்று அழுது கொண்டிருக்கிறீர்கள். Some of you are weeping saying that none of my body is moving as normal, even my joints have become so weak and painful. ஆண்டவர் சொல்கிறார், உன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் தங்கி இருக்குமா? Thus say the Lord that there'll be healing in his wings. எல்லா ஜாயிண்ட்ல ஆரோக்கியம் தங்கி இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். Let there be health in all the joints of your body. பலவீனப்பட்டு போன உன்னுடைய லங்ஸ்ல ஆண்டவருடைய வல்லமை தங்கும் என்று சொல்கிறார். God is saying the strength of the Lord, the power of the Lord will come and dwell upon your lung. பாதிக்கப்பட்டிருக்கிற உன்னுடைய லிவர்ல இருக்கிற பிரச்சனைகளை ஆண்டவர் இன்றைக்கு மாற்றுவேன் என்று சொல்கிறார். God is saying, God is taking away the effect that is there on your liver. செயல்படாமல் இருக்கிற உடைய கிட்னி ஆண்டவர் இன்னைக்கு புதுசா செயல்பட வைக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். God is causing your kidney to function which is not functioning for some time. அன்றைக்கு பெதஸ்தா குளத்தண்டையில அவனை சந்திச்சு உன் படுக்கை எடுத்துட்டு வீட்டுக்கு நடந்து போன்னு சொன்ன ஆண்டவர் ஆஸ்பத்திரியில இருக்கிற சிலரை பார்த்து சொல்றாரு, நீ எழுந்து நடந்து வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்றார். The Lord looking at some of you are saying, just like how he said to this man who was 38 years ill, saying that take up your bed and walk back to your home. God is looking at you and saying, take up your bed, walk back to your home. அவன் எழுந்து நடந்து தன் வீட்டுக்கு போனான். And he stood up, walked and went back to his home. படுக்கையில விழுந்த இவன் இனி எழும்பி நடக்க மாட்டான், வீட்டுக்கு வரமாட்டான்னு குடும்பத்தாரெல்லாம் யோசித்திருப்பாங்க. The entire family was thinking that person who has been on his bed will never walk in his life. ஆனா அவங்க எல்லாருடைய இருதயமும் அதிசயப்பட்டு பூரிக்கும்படியாக அவன் உயிரோட அந்த வீட்டுக்கு திரும்பி போனான். But even to all their amazement, with life he went back to his home. ஆஸ்பத்திரியில இருந்து கொண்டு
இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒரு தாயாரை என் ஆவியிலே பார்க்கிறேன். I'm able to see a mother who is in the hospital and watching this program. வீட்டுக்கு உயிரோட திரும்பி போவேனா என்கிற நிச்சயம் இல்லை என்று அழுது கொண்டிருக்கிறார்கள். You've been weeping saying that I don't have a confidence whether I will go back home alive. நான் செத்து போய் என் சரீரத்தை தான் வீட்டுக்கு கொண்டு போவாங்கன்னு சொல்லி அவிசுவாசத்திலே யோசித்துக் கொண்டிருக்கிறார். You've been in disbelief and thinking that you will go back to your home as a dead body. அவருடைய இருதயம் ஆச்சரியப்பட்டு பூரிக்கத்தக்கதாக நீ நடந்து போய் வீட்டிலே ஏறுவாய். Today God is saying for their amazement that you will walk and go back to your home. ஆண்டவரே இந்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். Lord, thank you for this blessed word. இன்னும் அநேக பிள்ளைகளுடைய சரீரத்திலே தீராத தோல் வியாதிகள். And some of you are having some kind of skin disease. ஆண்டவரே நல்ல தாங்க முடியல என்னை உயிரை எடுத்துக்குங்கன்னு சிலர் அழுது கொண்டிருக்கிறீர்கள். Some of you are weeping saying God, I'm not able to bear this, please take away my life. சீப்படுத்து சொரிகிறவர்களையும் பார்க்கிறேன். I'm able to see even people are scratching their body with the comb. கரண்டி எடுத்து சொரிகிறவர்களை பார்க்கிறேன். Some people I'm able to see they are scratching their body with the spoons. விரலால சொரிஞ்சி 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 உடம்பெல்லாம் புண்ணாக்கி கொண்டிருக்கிறவர்களையும் பார்க்கிறேன். I'm able to see some of them scratching their body with their own fingers. சொரஞ்சி சொரஞ்சி ஒருவேளை இரத்தம் வருகிற நிலைமையில நீ இருக்கலாம். Some of you have gone even to the state where the blood is about to bleed. என் ஆண்டவர் எல்லா தோல் வியாதிகளை இன்றைக்கு குணமாக்குவார். Today God is setting you free from all kind of skin disease. அது ஒருவேளை சோரியாசிஸ் வியாதியா கூட இருக்கலாம். Or it could be a psoriasis disease. பொதுவாக சோரியாசிஸ் வியாதி இருக்கிறவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கிறது அரிது என்று டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. The doctors used to say for those who are having psoriasis disease, it's hard for them to give birth to a child. ஒரு முறை நான் ஈரோடு பட்டணத்திற்கு ஊழியத்திற்கு போயிருந்தேன். Once I had been to the Erode for doing the ministry of the Lord. அப்பொழுது கிட்டத்தட்ட 20 வருஷமாக சோரியாசிஸ் வியாதியினால பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரன் என்னை பார்க்க வந்தார். And a brother who came to visit me who has been struggling with psoriasis disease for about 20 years. அவருடைய சரீரம் முழுவதும் அந்த உச்சம் தலையிலிருந்து உள்ள கால் வரைக்கும் ஒரு இடம் விடாம எல்லா இடத்திலும் சோரியாசிஸ் உச்ச கட்டம் என்று சொன்னார். He said, I am in the peakest of this disease from the crown of my head to the sole of my feet. Everywhere there is this disease that has spread. ஒரு பக்கம் இந்த வியாதியின் கொடூரம் என்னை தாக்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார். One side this disease has been making me to struggle in my life. ரெண்டாவது பக்கத்துல எனக்கு ஒரு குழந்தை கிடைக்கல, அது என்னுடைய மனதில் பாராத காயத்தை உண்டாக்கி இருக்குன்னு சொன்னார். The second side, I don't have a child and that has become a great wound in my heart. மூன்றாவது என்னுடைய மனைவியும் இதன் நிமித்தம் ரொம்ப துக்கப்படுறா, எனக்கு ரொம்ப நெருக்கடி கொடுக்கறா அந்த குழந்தை இல்லாததுனால. And because of we don't have a child, even my wife has been really cornering me a lot. எனக்கு வாழ பிடிக்கலையா என்று சொன்னார். சார், ஐ எம் நாட் வில்லிங் டு லிவ். ஆண்டவர் சொன்னார், தஸ் சே தி லார்ட், நீ வாழத்தான் ஆகணும். யூ ஹாவ் டு லிவ். நீ வாழ்ந்துதான் ஆகணும். யூ ஹாவ் டு லிவ். நீ வாழத்தான் ஆகணும். யூ ஹாவ் டு லிவ். நீ வாழ்ந்துதான் ஆகணும். யூ ஹாவ் டு லிவ். பலன் உள்ளவங்களுக்குனாலும் பலனே இல்லாதவங்களுக்குனாலும் உதவி செய்வது எனக்கு லேசான காரியம். இட் இஸ் ஈஸி ஃபார் தி லார்ட் டு கிவ் ஸ்ட்ரென்த் ஃபார் தோஸ் ஹூ டோ நாட் ஹாவ் ஸ்ட்ரென்த். அந்த சகோதரனுக்கு நிறைய விசுவாச ஆலோசனைகளை சொல்லி அவனுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். I gave a lot of faith counseling and prayed for him. ஆண்டவரே, இந்த நாகமானுடைய தோலை சிறு குழந்தையுடைய தோலை போல மாற்றினவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். Lord, you are the Lord, one who made the Naaman's skin to become a skin like a child. I pray even you are alive even now to perform that miracle. அவன் யோர்தானிலே போய் ஏழு தரம் மூழ்கி எழும்பும் பொழுது அவனுக்கு சிறு பிள்ளைகள் போன்ற தோல் கிடைத்தது. When he went to Jordan and dipped himself 7 times, you gave him the skin as a child. ஆனால் என் பிள்ளைக்கு நேரடியாய் வந்து தொட்டு எனக்கு விருப்பம் உண்டு, நீ சுகமாக என்று ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் பிள்ளையுடைய சூரியாசிஸ் வியாதி மாறும்.
Lord, you are coming and laying your hands upon them and saying that please set them free and immediately this will be healed. தொழு நோயாளியை தொட்டு குணமாக்கின ஆண்டவருக்கு இந்த மகனை குணமாக்குவதிலே சனக்காரியம். Lord, you are the Lord, one who healed the leprosy from a person. This disease is nothing before you. அதே போல இந்த மாசமே என்னுடைய மனைவி கர்ப்பவதி ஆகணும். I pray that the same month that her wife will become pregnant. பரலோகத்தின் திரவியத்தை அவளுடைய கர்ப்பத்திலே நீர் நிரப்பு. I pray that you will pour out the treasuries of heaven into her womb. அவள் புத்திர பாக்கியத்தினால திருப்தி அடையும். I pray that she will be satisfied with a child. ஆண்டவர் சொன்னார், இந்த ஜெபம் கேட்கப்பட்டது. The Lord said, yes, this prayer is answered. சமாதானத்தோடு அந்த சகோதரர் போனார். That brother went back home with joy. அடுத்த மாதம் அவர் வந்து சொன்ன சாட்சி அவருடைய சரீரத்தில் உள்ள சோரியாசிஸ் எல்லாம் மாறிவிட்டது. Next month when he came and testified, he said all kind of psoriasis has left his body. அவருடைய மனைவி ஆண்டவருடைய கிருபையினால கருத்தரிக்கவும் கர்த்தர் உதவி செய்தார். Lord has helped his wife to become pregnant as well. இன்னைக்கு அழகான ஒரு பெண் குழந்தையை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். Today the Lord has given a beautiful daughter for that family. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, beloved children of God, sarirathile karpathil irukkira balavinam oru velai unakkum inda pillai selvathai thadai seidirukkirada. Probably some kind of sickness in your body is also stopping you having a child. Inde kandavar un karpapaiye pudidai maatruvar. The God is turning your womb to become new. Thiraada udarapokkanaala kashtapattu kondirukkiraya. You've been struggling because of the fountain of blood. இன்றைக்கு அந்த தீராத உதிரப்போக்கு ஆண்டவர் ஒரு முடிவு கட்டுவார். God is bringing an end to the issue of the blood that you're going through. ஒருவேளை நீ பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஒரு மாணவியா இருக்கலாம், அந்த தீராத உதிரப்போக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய டிப்ரெஷனை கொண்டு வந்திருக்கிறது. Because you might be a young girl who is studying in a school because of the issue of blood, you have been struggling and so much of shame around you. இயேசு சொல்கிறார், உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். And Jesus is saying that in your weakness my strength will be made perfect. ஒருவேளை அதற்காக மாத்திரை எடுத்து உன்னுடைய சரீரம் எல்லாம் இந்த ஹார்மோன் இன்பாலன்ஸ்னால உன்னுடைய சரீரம் எல்லாம் பெரிய பருமன் போட்டிருக்கிறது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாயா? Because of hormone imbalance due to taking lot of pills that you have put on lot of weight. இன்னைக்கு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆண்டவர் முடிவு கட்டுகிறார். But God wants to bring an end to all this pain that you've gone through. இதயத்தில் பலவீனம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாயா? Are you saying that there is a kind of weakness in your heart? ஆண்டவர் புதிய இதயத்தை பொருத்துவார். God is placing a brand new heart. ரெண்டு ஸ்டெப் எடுத்து வச்சாலே எனக்கு மூச்சு வாங்குறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். Are you saying that even I'm not able to take two step forward? இனி ஓடினாலும் இளைப்படையாத இருதயமும் நடந்தாலும் கடுத்து போகாத மான் கால்களின் கால்களையும் நான் உனக்கு பொறுத்துவேன். Even if you run you will not shy away, even if you walk you will never weary. சில பிள்ளைகள் கேன்சர் வியாதியினாலே பாதிக்கப்பட்டு கண்ணீரோடு கதறி கொண்டிருக்கிறீர்கள். Some of the children have been struggling and in tears because of cancer disease. ஆண்டவரே, இந்த வயசுல எனக்கு இந்த கேன்சர் வியாதி வந்து விட்டது. Lord, at this age I'm facing this cancer. என்ன நான் ஓட வேண்டிய தூரம் ரொம்ப இருக்காண்டவரே அழுது கொண்டிருக்கிறேன். Lord, I need to run far in my life. என்னுடைய எதிர்காலத்தை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்காண்டவரே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். You've been saying, Lord, even I'm afraid about my future. இன்றைக்கு உனக்காகவே அன்பரின் சத்தம் நிகழ்ச்சி ஆண்டவர் தொகுத்து கொடுத்து கொண்டிருக்கிறார். The God is sending this beloved's voice program just for your sake. அந்த சந்திக்க நீ இருக்கிற வீட்டுக்குள்ளே ஆண்டவர் வந்திருக்கிறார். God is coming into your home just to come and visit you. உன்னுடைய எல்லா கேன்சர் வியாதியை மாற்றுவார். God is taking away all your cancer disease. பொல்லாத பிளட் கேன்சர் வியாதிகள் மறைந்து கொண்டிருக்கிறது. Right now the blood cancer is disappearing. சில பிள்ளைகள் breast cancer னால ரொம்ப பாதிக்கப்பட்டு கண்ணீரோடு கதறி கொண்டிருக்கிறீர்கள். Some children are struggling in tears because of breast cancer. சில வாலிப பிள்ளைகள் தன்னுடைய சரீரத்துல breastல சின்ன சின்ன கட்டிகள் இருக்கிறது அழுது கொண்டிருக்கிறீர்கள். Some of the young girl are weeping saying that there are small tumors in my breast. டாக்டர் சொல்றதை கேட்டால எனக்கு பயமா இருக்குன்னு யோசித்துட்டு இருக்கிறேன். You're weeping saying even if what I listen from the doctors and so frightening. நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தாச்சுன்னா இத குறிச்சு பொல்லாத கொள்ளை நோய்னு போட்டிருக்குன்னு அழுது கொண்டிருக்கிறீர்கள். And when you go and search in the internet there are a lot of information that this is a pestilence. என் ஆண்டவர் சொல்கிறார். Thus saith the Lord. எகிப்தியருக்கு வர பண்ணின கொள்ளை நோயை உனக்கு தரமாட்டேன்னு சொல்றேன். None of the pestilence that I sent to Egypt will never come to you. ஒரு நாள் இன்டர்நெட்டில் போட்டு உன் சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தினுடைய சிம்டம்ஸை போட்டு
மூளை குழப்பாதேன்னு ஆண்டவர் சொல்றார். God is giving you counsel. Don't go and search in the internet and confuse your mind and your mood because of that. உன் மூளைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது, உன் யூகங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது என்னுடைய வல்லமை என்று சொல்லுகிறார். God is saying, my power is beyond all your brains and all your internets. ஆண்டவர் சொல்றார், உன்னை தொட்டு நான் குணமாக்குறேன். God is saying, I'm touching you and healing you right now. இனி கொழுத்த கண்டை போல மறுபடியும் புறப்பட்டு போய் நீ வளருவாய் என்று சொல்லுகிறார். And God is saying that you will begin once again as a tall, fatted calf. சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில டிப்ரெஷன் ஸ்பிரிட் வந்து அந்த பிள்ளைகளை ரொம்ப வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. Some of you are going through depression and because of that you've been struggling. இந்த மன அழுத்தம் உன்னை மனநல பாதிப்புக்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிறது. Depression has been taking you through a lot of depressed state. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நீ மனநல பாதிப்பு வர்றதுக்குள்ளால இந்த டிப்ரெஷன் ஸ்பிரிட்டை வேரோட பிடிங்கி வெளியே போட்டுறேன்னார். And today the Lord is speaking to you saying that before you could get mad in your life, God wants to take away the depression spirit. அநேக பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த சுகர் வியாதி உனக்கு சமாதானத்தை கெடுத்து உன்னை அவிசுவாசத்துக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறது. Because of sugar that you are having, that things have been guiding you to faithless situation. ஆண்டவர் அந்த சுகர் வியாதி அவருடைய சரீரத்திலிருந்து வேரோட பிடிங்கி போட்டு உனக்கு ஒரு தெய்வீக சுகத்தை தருவார். God wants to take away the sugar disease from your body and wants to give you a complete healing. உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த இன்சுலின் சுரப்பிகளை ஆண்டவர் இன்னைக்கு புதுசா மாத்த விரும்புகிறார். God is turning that insulin producing organ in your life again. சில பிள்ளைங்க உங்களுடைய தலையில இள வயதுல நர முடி வருதுன்னு சொல்லிட்டு சில பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கிறீர்கள். Some of you are weeping saying that at a very young age I'm getting white hairs. கர்த்தர் இன்றைக்கு அவர்களை தொட்டு குணமாக்குகிறார். God is healing you from all the gray hairs. சில பிள்ளைகள் எனக்கு கொத்து கொத்தா முடி கொட்டிக்கிட்டே இருக்குது என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறீர்கள். Some of you are weeping saying that I'm losing my hair so much. இந்த சின்ன வயசுல கொத்து கொத்தா முடி கொட்டினதுனால ஒரு விதமான டிப்ரெஷன் ஆட்கொண்டிருக்கலாம். You because you've been losing air at a young age, some kind of depression has engulfed your heart. இன்றைக்கு உங்க எல்லாருக்கும் ஆண்டவர் தெய்வீக சுகத்தையும் விடுதலையும் கொடுக்கிறார். Today God is giving your divine healing to each and every one of you. அவர் உங்களுடைய எல்லா வியாதிகளை சுமந்து தீர்த்தவர். And he is the Lord one who took away all your pain and sickness from your life. இனி நீ சுமக்கத்தியாவையில்லை. Hereafter you don't have to carry that anymore. விசுவாசத்தோடு சொல்லுங்க. Can you say it with faith? நான் மறுபடியும் புறப்பட்டு கொழுத்த கண்டை போல வளர்வேன். I will once again begin and you will be fatted calves. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? Let me close eyes and pray. அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. Our holy father, we want to thank you. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். In the name of Jesus, I bless thy children. உம்முடைய நாமத்திற்கு பயந்திருக்கிற பிள்ளைகள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொன்னீர். I pray that you will raise as a Lord, I pray that you will be a son of righteousness that shall arise upon them. அவர்களுடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் தங்கி இருக்கும் என்று சொல்லியிருக்கிறீர். You said there will be a healing and health under thy wings. மறுபடியும் புறப்பட்டு கொழுத்த கன்றுகளை போல இனி வளருவார்கள் என்று சொல்லியிருக்கிறீர். And you have said you shall go out and grow fat like a stalled calves. என்னுடைய சரீரத்தில் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கொண்டிருக்கிற எல்லா கேன்சர் கட்டிகளை இயேசுவின் நாமத்தினாலே பிடுங்கி போடுவீராக. எவ்ரி க்ரோத் ஆஃப் கேன்சர் செல்ஸ் இன் தி பாடி, லார்ட் வி பிளக் தம் அவுட் இன் தி நேம் ஆஃப் ஜீஸஸ். அது 3rd ஸ்டேஜா இருந்தாலும் சரி, 4th ஸ்டேஜா இருந்தாலும் சரி, குணமாக்குவது உமக்கு லேசான காரியம். இட் could be a 3rd ஸ்டேஜ் ஆர் இட் could be 4th ஸ்டேஜ், இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு ஹீல் தம் ஓ ஃபாதர். அந்த பிள்ளைகளுக்கு லங்ஸ் லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது அத்தனை பேருக்கும் புதிய உள்ளுறுப்புகளை பொருத்துவீராக. Whoever I been saying that they have lung failure, they have problems, I pray that you will give them a brand new parts of their body. குடல் சரியா ஒத்துழைப்பு கொடுக்கல, சரியா சாப்பிட முடியல, சாப்பிடுகிற ஆகாரம் ஒத்துக்கல, எல்லாம் வெளியேறிட்டு இருக்கிற கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை தொட்டு குணமாக்குவீராக. I pray those who are in tears saying that there is nothing is cooperating with my body, I pray that you will touch them and heal them. இயேசுவின் நாமத்தினாலே மூச்சு திணறல்கள் குணமாவதாக. In the name of Jesus, all kind of breathing difficulties, let it be released. என் பிள்ளைகள் யார் யார் சைனஸ்னால கோல்டுனால கஷ்டப்படுறார்களோ
அத்தனை பேருக்கும் இப்பொழுது விடுதலை கிடைக்கட்டும். Whoever is struggling because of sinus and cold, I pray that you will heal each and every one of them. எல்லா மரணத்திற்கு எதுவான வியாதிகளை கட்டவிழ்த்து ஜெபிக்கிறேன். God, we remove all kind of disease that is related to their kind of death. பலவீனப்படுத்துகிற ஆவியிலிருந்து என் பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும். Lord, I pray that you will give them deliverance from all kind of sickness. தீர்க்காயுசோடு காத்துக்கொள்ள. Give them a longer life. இயேசுவின் மூலம் பிதாவே. Mighty name of Jesus Christ we pray. Amen. Amen. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள். உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். My beloved children of God, you watch this program and I believe it was a great blessing unto you. அடுத்த வாரம் மறுபடியும் புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். Next week I will visit you once again with a brand new sermon. அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு சகோதரன் ஸ்டீஃபன். Until then it is me, your brother Stephen, signing off. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.